கட்டில் கடில என்னென்னமோ வச்சிருக்காருக்கா எல்லாத்தையும் நம்ம கிட்ட இருந்து ஒளிச்சு வச்சிருக்காரு நான் இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டேன் இங்க பாத்தீங்களா இந்த ஸ்டிக்கர்ஸ் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு அந்த கட்டில் கடியில் இருக்கிற எதையும் எடுக்காத நானும் பப்ளூவும் ரொம்ப முக்கியமான திங்ஸ் எல்லாம் உள்ள வச்சிட்டு இருக்கோம் சொன்னா கேளு என்னடா ரெண்டு பேரும் ஓவரா பில்ட் அப் குடுக்குறீங்க அப்படி என்னடா ரொம்ப முக்கியமான பொருளை வச்சிட்டு இருக்கீங்க சிண்டு நீ இந்த பக்கம் வாடா அப்படி என்னடா வச்சிட்டு இருக்காங்கன்னு பாத்தறலாம் ஏன் நான்சி நானே அவ எடுக்காம இருக்கணும்ங்கறதுக்காக எதா சொன்னா நீயும் போய் எடுத்துட்டு இருக்க பாத்தியா அங்க ஒண்ணும் இருக்காது நான்சி அட இது என்னது ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் மாதிரி இருக்கு சுத்தி விட்டா சூப்பரா சுத்துது நான்சி அது நான் உன்கிட்ட ஏற்கனவே காமிச்சிருக்கேன் அது एक्चुअली ஹைலைட்டர் ஒவ்வொண்ணு ஒவ்வொரு கலர் எடுத்து பாரு அட ஆமா இத பாக்கும்போது நான் எங்கயோ போய்ட்டேன்னு நினைக்கிறேன் சூப்பரா இருக்குடா பண்டி எங்களுக்கெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல அந்த கடையில ஒண்ணே ஒன்னு தான் நான்சி இருந்துச்சு நானே எங்க ரெண்டு பேத்துக்கு சேர்ந்து ஒன்னு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் உங்க ரெண்டு எப்படிடா இப்படி அழகழகா இருக்கிறதெல்லாம் கிடைக்குது இருடா இந்த ஹைலைட்டர் எடுத்து நான் எழுதி பார்க்குறேன் சமையல் எழுதுதுடா திக்காவும் எழுதுது இந்த மாதிரி தின்னாவும் எழுதுதே சூப்பரா இருக்குடா நான் பேசாம எடுத்துக்கிட்டுமா வண்டி அண்ணா நான் கேட்டப்ப நீங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க இப்போ நான்சி அக்கா கொடுத்தீங்கன்னா எனக்கு கெட்ட கோபம் வந்துருண்ணா ஏ நான்சி சிண்டுமும் சோட்டுமும் கேட்டப்ப நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் அதனால இப்போ உனக்கு கொடுக்க முடியாது அது பாத்தியா ரேடியம் கலர் சும்மா தான் கேட்ட சோட்டுனால நான் எடுத்துட்டு போக மாட்டேன் இங்க பாரு பண்டி இந்த ரேடியம் கலரையும் பிங்க் கலரையும் சேர்த்துனா ஆரஞ்சு கலர் ஆகுதே செமையா இருக்கு பண்டி ஒவ்வொரு கலரும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு ஆடா இந்த ப்ளூவை இது கூட சேர்த்துனா கிரீன் ஆகுது இங்க பாருங்களா ப்ளூவை தனியா போட்டா எப்படி இருக்கு இதோட சேர்த்து போட்டா எப்படி இருக்குன்னு நான்சி அக்கா நீங்க எடுத்துட்டு போக மாட்டீங்கன்னு சொல்லிட்டு இங்கேயே எல்லா இங்கேயும் முடிச்சிடாதீங்கக்கா பேசாம எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வைங்கக்கா நான்சி அக்கா எல்லா இங்கேயும் முடிக்க பாக்குறாங்க பண்டி அண்ணா வாங்கி வைங்கண்ணா சரி ஓகே இதை நான் வச்சிடறேன் ஆனா எனக்கு இன்னும் நம்பிக்கை இல்ல அந்த கட்டில் கடையில இன்னும் என்னென்ன புதையல் வச்சிருக்கானே நான் ஒரு தடவை செக் பண்ணிட்டு வந்துறேன் எல்லாம் இந்த சிந்து பண்ண வேலை தான் இப்ப பாருங்க இருக்குற எல்லாத்தையும் எடுத்து போட போறாங்க ஹை அண்ணா இந்த மாதிரி ரேடியம் கலர்ல ஸ்லைம் இருக்குன்னு என்கிட்ட நீங்க சொல்லவே இல்ல நேத்து கூட நான் உங்ககிட்ட கேட்டேன்ல விளையாடுற ஸ்லைம் இருக்கா இல்லையான்னு என்கிட்ட ஒண்ணுமே இல்லன்னு போய் சொல்லிட்டீங்கண்ணா உன்னை முதல்ல அடிக்க போறேன் பாரு இருக்கிற எல்லாத்தையும் எடுத்தது இல்லாம நான் ஏன் மறைச்சு வச்சேன் நான் கேட்கிறேன் ஏண்டா எதையாவது மிச்சம் வைப்பையா நீ ஏ இப்ப பாரு இதை என்ன பண்றேன்னு பாரு அண்ணா பிளீஸ் நான் கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கிறேன் இங்க பாருங்க இதுக்கு மேல நான் எடுக்க மாட்டேன் மீதி ஃபுல்லா உங்களுக்கும் பப்ளு அண்ணாக்கும் தான் அண்ணா செமையா இருக்குண்ணா கலரும் செமையா இருக்கு நல்லா சாஃப்டா பயங்கரமா ஸ்ட்ரெச் ஆகுதுண்ணா நான் மட்டும் கடையில் போய் கேட்டா எனக்கு பழைய ஸ்லைமா கொடுத்து ஏமாத்திடுறாங்க இந்த மாதிரி இருக்கவே மாட்டேங்குது கல்லு மாதிரி இருக்குது

இதுக்கு மேல அந்த கட்டில் கடியில போய் எதையும் தேடக்கூடாது இப்பவே சொல்லிட்டோம் நாங்க ஹாய் நன்சியக்கா நீங்க சொன்ன மாதிரி அந்த ஷேப் அப்படியே வந்துருச்சுக்கா இப்ப என்னக்கா பண்றீங்க இன்னொரு மேஜிக் பண்ணி காமிக்கிறேன் பாரு இந்த ஸ்லைம் இப்ப ரேடியம் கலர்ல தானே இருக்கு இங்க கீழ ஹைலைட்டர்ல போட்டு அப்படியே பிரஸ் பண்ணி எடுத்தோம்னா ஹைலைட்டர்ல இருக்கிற கலர்ஸ் எல்லாமே ஸ்லைம்ல ஒட்டிக்கும் தெரியுமா அப்படியே ஸ்லைமோட கலர் இப்ப என்னவா மாறப் போகுதுன்னு பாரு ஹாய் ஆமாங்கா அப்படியே கிரீன் கலரா மாறிருச்சு உங்களுக்கு எல்லா மேஜிக்கும் சூப்பரா தெரியுதுக்கா ஏண்டா சிண்டு அந்த நான்சி தான் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தானா இது வேற ஒரு பெரிய மேஜிக் ஷோங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க அந்த பாக்ஸ் குள்ள போட்டு வைக்காத அது அதையும் சேர்ந்து கெடுத்துரும் பேசாம நீ எடுத்தது நீயே வச்சுட்டு அந்த பக்கம் போ அண்ணா பாத்துக்கோங்க உங்களோட மீதி ஸ்லைமா பத்திரமா கட்டில் கடியில வச்சுட்டேன் காணாம போச்சுன்னா என்கிட்ட கேட்க கூடாது அவங்க ரெண்டு பேரும் போறப்ப பேசாம இப்ப நானும் போய் கிடைக்குதான்னு தேட போறேன்னா கடவுளே இன்னைக்கு யாரு முகத்துல முடிச்சோன்னு தெரியலடா இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து தம்சம் பண்ண போறாங்க ஹாய் அண்ணா ஒன்றுமில்ல ஒன்றுமில்லன்னு சொன்னீங்க இந்த கிட் இருக்குன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை என்னென்ன இது பேஸ்கெட் டிசைன் போட்ட பால் இருக்கு அப்படியே பார்க்குறக்கு பேஸ்கெட் பால் மாதிரி இருக்கு சோட்டு அது பேஸ்கெட் பால் இல்லை ஃபுட்பால் இங்கே பார்த்தியா ரெண்டு கோல்கீப்பர் மாதிரி இருக்கு நான் நினைக்கிறேன் இது எரே சரண் செமையாக இருக்குது பண்டி இது கூட பார்க்குறக்கு அதே டிசைன் போட்டிருக்கு இந்த பால் தான் செமையா இருக்கு நான் ஒன்று எடுத்துக்கட்டுமா நான்சி அதெல்லாம் பாய்ஸ் டிசைனு எனக்கும் பப்ளுக்கும் வாங்கியிருக்கோம் நீ வர வர சின்டூ மாதிரியே எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு கேட்டுட்டு இருக்க நான் சும்மா கேட்டா உன டெஸ்ட் தான் பண்ணினா எனக்கெல்லாம் இது வேண்டாம் இது பசங்க யூஸ் பண்றது நான் எல்லாம் யூனிகார்ன் பார்பி ஹலோ கிட்டின் தான் யூஸ் பண்ணுவேன் இங்க பாரு பத்திரமா அப்படியே வச்சுட்டேன் இதுக்கு இது இதுக்கு மேல ஏதாவது பிரச்சனைன்னா நான் தான் பண்ணினேன்னு என் மேல பழி போடக்கூடாது வண்டியன்னா இந்த ரவுண்டா இருக்கிறது ஷார்ப்னர் தானே எனக்கு தெரியும்னா நான் இந்த மாதிரி பாத்திருக்கேன் என்னோடய கிளாஸ்மேட் ஒரு பையன் இந்த கிட்டு தானே கொண்டு வந்தான் இந்த பென்சில் ஒன்று ஷார்ப்னர் ஒன்று எரேசர் ஒன்று எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தா பண்டி நானும் அப்ளை இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீ இதை எடுக்காத அதை எடுக்காதான்னு சொல்லிக்கிட்டு இருக்க அவங்க சொல்ல சொல்ல கேட்காம எடுத்துக்கிட்டு இருக்காங்க அம்மா எங்களை என்னமா பண்ண சொல்றீங்க ஸ்கூல் எக்ஸாம் முடிச்சு லீவ் விட்டாச்சு செம்மையா போர் அடிக்குது வெளியிலையும் போக முடியல பயங்கரமா வெயில் அடிக்குது ஏண்டா இத்தனை நாள் தான் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்தீங்க இப்போ தான் எக்ஸாம் முடிஞ்சு லீவ் விட்டாச்சல்ல அந்த ஃபிஷ் டேங்க் எப்படி இருக்குன்னு பாருடா அதில் ஃபிஷ்ஷுக்கு பதிலாக ஒரே பூச்சியாக ஊறிட்டுருக்கு அதை எடுத்து சுத்தம் பண்ணி ஒரு நாலு மீனை விடலான்னு உனக்கு எதாவது கொஞ்சம் அக்கறை இருக்கா போ இவங்களெல்லாம் சேர்த்திட்டு அதை க்ளீன் பண்ணி ஒரு நாலு மீன் வாங்கி விடுப்போ வாங்கும்போது நாங்கள் சுத்தம் பண்ணிக்குவோம் சுத்தம் பண்ணிக்குவோம்னு சொல்லி வாங்குறீங்க ஒரு நாளாவது சுத்தம் பண்ணியிருக்கீங்களா இப்போ தான் ஸ்கூல் லீவ் விட்டாச்சல்ல கரெக்டாக அதை சுத்தம் பண்ணி எடுத்து வைங்க போங்க அம்மா நீங்கள் தோட்டத்துக்கு போயிட்டு வாங்கம்மா நீங்கள் வர்றதுக்குள்ளே நாங்கள் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுடுறோம் பண்டி போர் அடிக்குதுன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தா உங்கள் அம்மா சூப்பர் ஐடியா கொடுத்துருக்காங்க உங்கள் அம்மா சொன்ன மாதிரியே பண்ணிடலாம் நான்சி நீயும் சிண்டு சோட்டு எல்லாரும் சேர்ந்து இந்த ஃபிஷ் ஸ்டாக்க நல்லபடியா கிளீன் பண்ணி வச்சிருங்க நானும் பப்ளூவும் சேர்ந்து போய் ஒரு சூப்பரான மீன் வாங்கிட்டு வந்துறோம் ஐயோ வண்டியோட அம்மா சொன்ன மாதிரி ரொம்ப அழுக்கா இருக்கு இந்த செடிங்களுக்கு ஊத்துறதா பிரச்சனை இல்லாம இருக்கும் இங்கேயே தண்ணிய வள்ள கீழ கொட்டிட்டு வண்டியோட அம்மா செடிங்களுக்கு தண்ணி விட்டுட்டு இருக்காங்க அந்த பைப்லயே இத நல்லா சுத்தம் பண்ணிட்டு போயிரலாம் நான்சி அக்கா நாங்களும் வந்து கிளீன் பண்ணட்டுமா வேண்டாம்டா சிண்டு அந்த ஃபிஷ் டாங்க் வைக்கிற இடத்தை மட்டும் சுத்தம் பண்ணுங்க நானே இத க்ளீன் பண்ணிட்டு வந்தறேன்டா இது பயங்கர வெயிட்டா இருக்கு ஆன்ட்டி ஆன்ட்டி இந்த தொட்டிக்குள்ள கொஞ்சம் தண்ணி விடுங்க ஆன்ட்டி அப்படியே பைப்புல இருந்து தண்ணி ஃபோர்ஸா வந்துச்சுனா தொட்டி தானா க்ளீன் ஆயிடும் பாருங்க பரவாயில்லையே சொன்ன உடனே மடமடன் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க நல்ல பொறுப்பாதான் இருக்கீங்க சுத்தம் பண்ணனது போதும் நான்சி அக்கா என்னக்கா செம சூப்பர் ஆயிடுச்சு புதுசு மாதிரி ஆயிடுச்சுக்கா பயங்கரமாக கிளீன் பண்ணிட்டீங்கக்கா இந்த செடியெல்லாம் எடுத்து வெளியில் வச்சிடலாம் பார்த்தா மீன் விடுறதுக்கு வசதியாக இருக்கும் ஆமாண்டா சின்டோ நல்ல வேலை இப்போவா சுத்தம் பண்ணமே தள்ளி நின்னுக்கோ நான் வந்து தொட்டிக்குள்ள தண்ணி விட்டு ரெடியாக வச்சிட்றேன் அப்பதான் பண்டி மீன் வாங்கிட்டு வந்தான்னா டக்குன்னு நம்ம எடுத்து உள்ளே விட முடியும் ஹே பண்டியு பப்ளு வந்துட்டாங்க மீன் வாங்கிட்டு வந்தீங்களா இல்லையா அது எப்படி நான்சி வாங்காம வருவோம் நாலு கடை ஏறி இறங்கி செம கலர்ஃபுல்லா மீன் வாங்கிட்டு வந்திருக்கோம் இருங்க ஒரு ட்ரே எடுத்து வச்சு அதுல தண்ணி ஊத்தி விட்டு காமிக்கிறேன் ஹாய் பண்டி அண்ணா ஏன்னா மீன் தொட்டிக்குள்ள விடாம இந்த ட்ரேக்குள்ள விடுறீங்க மீன் எல்லாம் வெளியில எட்டி குதிச்சுடாதாண்ணா நம்ம இருக்கும்போது போது எட்டி குதிக்க விட்டுருவோமா எட்டி குதிச்சுனா டக்குன்னு எடுத்து உள்ள போட்டுடலாம் சரி அந்த பாக்கெட்ல இருக்கிறது அப்படியே இந்த மக்குல கொட்டுறேன் நீங்க எல்லாம் பாத்துக்கோங்க அதுக்கப்புறமா நான் எடுத்து தொட்டியில விட்டுடுறேன் அண்ணா இந்த ரெட் கலர் மக்குக்கு ஒண்ணுமே தெரியல நான் இந்த கிரீன் கலர் மக்குல ஊத்துங்க அப்பதான் நல்லா கலர்ஃபுல்லா பிரைட்டா தெரியும் அண்ணா செம்மையா இருக்குண்ணா இதுல விட்டதுக்கே இப்படி இருக்கே இது எல்லாத்தையும் பிடிச்சி இந்த ட்ரேல விடுங்கண்ணா அப்பத்தான் ஒவ்வொன்னையும் பார்க்க முடியும் எத்தனை ஃபிஷ் நான் வாங்கிட்டு வந்திருக்கீங்க டே சின் அப்படியே பார்த்தா கலர்ஃபுல்லா தெரியணுங்கிறக்காக கோல்டன் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு ஒன்னு ரெண்டு மூணு இன்னும் நிறைய இருக்கு கோல்டன் பிஷ்ல ஒரு மூணு அதுக்கப்புறம் வந்து கோல்டன் பிளாக் கலர்ல ஒரு மூணு கோல்டன் ஃபிஷ்ஷே பிளாக் கலர்ல இருக்குமா நான் நினைச்சா கோல்டன் ஃபிஷ்னா கோல்ட் கலர்ல மட்டும்தான் தான் இல்ல சோட்டோ கோல்ட் ஃபிஷ் வந்து கோல்டு கலர்லயும் இருக்கும் பிளாக் கலர்லயும் இருக்கும் ஒயிட் கலர்லயும் இருக்கும் அந்த வெரைட்டி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆனா இதை கேர்ஃபுல்லா பாத்துக்கணும் நிறைய சாப்பாடு போட்டா அதுக்கப்புறம் நிறைய சாப்பிட்டுட்டு செத்து போயிடும் சரியா கேர்ஃபுல்லா பாத்துக்கணும் அண்ணா அண்ணா அந்த தொட்டிக்குள்ள செடி எல்லாத்தையும் எடுத்து போட்டு இந்த மீனை விட்டுடலாமா அண்ணா பண்டி அந்த தொட்டிக்குள்ள மீன் எல்லாம் விடுறதுக்கு முன்னாடி அது கொஞ்சம் பசியில இருக்கும் பண்டி கொஞ்சம் சாப்பாடு போட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து விட்டுடலாம் பாவம் எவ்வளோ நேரமா சாப்பாடு இல்லாமல் இருக்கும் பண்டி என்ன நான் இங்கே பக்கத்துலயே உட்காந்துக்கிறேன்னா நீங்க அதை பிடிச்சி போடுங்கண்ணா அதுக்கு முன்னாடி அது கொஞ்சம் சாப்பாடு போடுங்க அது எப்படி சாப்பிடுதுன்னு நான் பாக்குறேன் சோட்டு சோட்டு அப்படி மீன் பிடிக்கிற மாதிரி எல்லாம் பயப்படுத்தி மீனை தொந்தரவு பண்ணக்கூடாது சரியா இப்ப சாப்பாடு போட்டெல்லாம் உண்மையாவே பிடிச்சி தொட்டிக்குள்ள தான் அது அந்த மாதிரி தூண்டல் கிட்ட கொண்டு போகணும் இல்ல

தொண தொன்னுன்னு பேசிட்டே இருக்கீங்களே அதான் மீன் தொட்டியை கிளீன் பண்ணி மீன் வாங்கிட்டு வந்தாச்சல்ல அதை எடுத்து தொட்டிக்குள்ளே விட்டுட்டு வெளியில எங்கேயாவது போய் விளையாடுங்கடா

எங்கிட்ட குடு நான் அழுங்காம எடுத்து போடுறேன் அண்ணா சிந்து அண்ணா மீதி இருக்கிற ரெண்டையும் நான் பிடிச்சு போடுறேன் ஹாய் சமையா இருக்குண்ணா மீன் வாங்கி விட்டா மட்டும் பத்தாது டெய்லி அதுக்கு சாப்பாடு போடணும் வாரத்துக்கு ஒரு தடவை மீன் தொட்டிய சுத்தம் பண்ணணும் என்ன புரீதாடா சிంటూ புரீதே பெரியமா டெய்லி மூணு நேரம் நான் சாப்பிடும்போது அதுக்கு சாப்பாடு போட்டுறேன் இந்த மாதிரி மூடி வெச்சிரணும் இல்லாட்டி கோவத்துல எட்டி குதிச்சிரும் டேய் சிంటూ சும்மா காமெடி பண்ணாத மூணு நேரம் சாப்பாடு போடாதடா மீன் நிறைய சாப்பிட்டுச்சனாலும் மீனுக்கு பிரச்சனை ஆயிடும் அவ்வளவு எல்லாம் டெய்லி ஒரே நேரம் ஒரு நாளு தான் போடணும் நிறைய போட்டு ஏதாவது பிராப்ளம் பண்ணிடாதடா